வணக்கம். டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் ஐங்கரன் கஸ்தூரி. முதலில் உள்நாட்டு செய்திகள். அடுத்த தேர்தல் வரை ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் எதிர்காலம் தொடர்பான கொள்கை பிரச்சினைகள் தொடர்பில் விவாதம் நடத்தினால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிறந்த அரட்டையாளரை தேர்ந்தெடுப்பதற்கான விவாதம் நடத்தப்படுகின்றது. அதற்கான இரண்டு சிறந்த வேட்பாளர்கள் சஜித் மற்றும் அருர். எதிர்வருகின்ற எந்த ஒரு தேர்தலுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக உள்ளது. கிராமம் கிராமமாக 10 பேர் கொண்ட பலத்தை அணி திரட்டி கட்சியை பலப்படுத்தும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். ஐக்கியத்தையும் கலாச்சாரத்தையும் பேணிக்காத்து நாட்டை பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்லும் வேலை திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட வேண்டும். குறுகிய அரசியல் சாதகங்களை பொருட்படுத்தாது முன்னோக்கி செல்வது முக்கியம். அடுத்த தேர்தல் வரை ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும். தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் திட்டமிடப்படும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். අපි ශක්තිමත් යාන්ත්‍රණයක්. ඉතින් යාන්ත්‍රණය ඇතුලේ දෙන ඕනෑම මැතිවරණයකට මුණ දෙන්න අපි සූදානම්. මේ හින්දා අපි මැතිවරණයට බය දේශපාලන බලවේගයක් නෙවෙයි. උනන්දුවෙන් ඉන්නේ දැන් ඒ ගැන. මොකද මං හිතන්නේ මේ දෙන්න අතර ප්‍රශ්නයක් නේක. හැබැයි මේ பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் இரு வாரங்களில் அறிவிக்க உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறக்க தீர்மானித்தால் அதற்கு முழுமையான ஆதரவு வழங்குவோம் என இராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் டி சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான பரந்தப்பட்ட அரசியல் கூட்டணி அமைப்பதற்கு சகல தரப்பினருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். கூட்டணி தொடர்பில் வெகு விரைவில் உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறக்க கட்சி மட்டத்தில் தீர்மானம் எடுத்தால் அதற்கு முழுமையாக ஆதரவு வழங்குவோம். யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பது தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எமது ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் இரு வாரங்களில் அறிவிப்போம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக கட்சி அறிவிக்குமாயின் அதனை முழுமையாக வரவேற்போம். ஏனெனில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நெருக்கடியான சூழ்நிலையில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றார். 2022 அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்த போது எதிர்க்கட்சி தலைவர் சதிர் பிரேமதாசு, மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க ஆகியோர் அரசாங்கத்தை பொறுப்பேற்கவில்லை. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனி மனிதராக அரசாங்கத்தை பொறுப்பேற்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தினால் குறுகிய காலத்தில் நாடு வளமைக்கு திரும்பியுள்ளது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தை மீண்டும் தோற்றுவிப்பதற்கு பொதுஜன பெரமுன தீர்மானித்தால் அதற்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என பி எல் நிஷாந்த் டி சில்வா தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றம் கூட உள்ளது. நாடாளுமன்றம் இன்று கூடவிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரா தெரிவித்தார். சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்த்தன தலைமையில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதற்கமைய இன்று காலை 9:30 நாடாளுமன்றம் கூட உள்ளதுடன் மே மாதம் 14 வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பொருளாதார நிலை மாற்றம் மற்றும் பகிரங்க நிதிசார முகாமைத்துவம் ஆகிய இரண்டு சட்ட மூலங்களும் முதலாவது வாசிப்பிற்காக சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. அதனையடுத்து காலை 9:45 முதல் மாலை 5:30 வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தை மேற்கொள்ள நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக செயலாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார்.
இந்தியா சீனாவுடன் இணைந்து செயற்பட விரும்புவது போல இலங்கை அனைவருடனும் இணைந்து செயற்பட விரும்புவதாக வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் சப்ரி தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களில் இலங்கை அரசாங்கம் ஈடுபடாது எனவும், ஏதாவது ஒரு தரப்பை விட்டுக் கொடுத்து ஏனையவர்களுடன் உறவை பேண விரும்பவில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் சப்ரி தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதில் பொறுப்புள்ள அயல் நாடு என்ற அடிப்படையில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எவரும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் அனைத்து நாடுகளுடனும் இணைந்து செயற்பட விரும்புகின்றோம். இந்தியாவின் பாதுகாப்பு குறித்த நியாயபூர்வமான எந்த கரிசனையும் கருத்தில் கொள்ளப்படும். நாங்கள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எவரும் பாதிப்பை ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம். சீனா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக மாறியுள்ளமை எனக்கு தற்போதே தெரியும். ஆகவே நீங்கள் அவர்களுடன் இணைந்து செயற்பட விரும்புவது போல நாங்களும் அனைவருடனும் இணைந்து செயற்பட விரும்புகின்றோம். இது ஏதாவது தரப்பை விட்டுக் கொடுத்து இடம்பெறக்கூடாது. ஏதாவது ஒரு தரப்பை விட்டுக் கொடுத்துவிட்டு நாங்கள் ஏனையவர்களுடன் உறவை பேண விரும்பவில்லை. அதனால் பொறுப்புணர்வுள்ள அயல் நாடு நாகரிகமான சகா என்ற அடிப்படையில் இந்தியாவின் நியாயபூர்வமான பாதுகாப்பு கரிசனைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த விடயத்திலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். இந்திய தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமைந்தாலும் இலங்கை இந்தியாவுடன் இணைந்து செயற்பட விரும்புகின்றது என குறிப்பிட்டார். மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய தேர்திருவிழா நேற்று இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய தேர் திருவிழா நேற்று இடம்பெற்றது. வருடாந்த மகோட்சவ பெருந்திருவிழா கடந்த 13ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நிலையில் நேற்று காலை தேர் திருவிழா இடம்பெற்றது. உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூசை இடம்பெற்று உற்சவ மூர்த்திகள் உள்வீதி வெளிவீதி உலா வந்து தேரில் ஆரோகணித்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க பஞ்சரத பவனி இடம்பெற்றது. இதில் அதிகளவான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் தீர்த்தோற்சவம் இடம்பெறுகின்றது. பயிரிடப்படாத நிலங்களில் பயிர்ச்செய்கையை மேற்கொள்ள அவசியமான சட்டங்கள் உருவாக்கப்படும் என இராஜாங்க அமைச்சர் அனூப் பெஸ்குவல் தெரிவித்துள்ளார். சமூக வலுவூட்டலுக்கு நிலம் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதால் பயிரிடப்படாத நிலங்களை பயிர் செய்கைக்கு பயன்படுத்துவதற்கு அவசியமான புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாக சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அனூப் பெஸ்குவல் தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். சமூக வலுவூட்டலுக்காக கல்வி முறையில் மாற்றம் பெற வேண்டும். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் கணிதம் மதம் மொழி போன்ற பாடங்களில் சித்தி பெறாமையை பரீட்சையில் சித்தி பெறாததாக கருதக்கூடாது. எனவே சாதாரணதர பரீட்சை பாடத்திட்டத்தில் திறன் விருத்தி மற்றும் தொழிற்கல்வி பாடத்தை உள்வாங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானத்தை அடுத்த ஆண்டில் இருந்து நடைமுறைப்படுத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கிணங்க எதிர்காலத்தில் ஒரு முழுமையான நிபுணத்துவம் கொண்டவர்களை உருவாக்குவதற்கு தேவையான கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். சமூகத்தை வலுப்படுத்த நிலம் ஒரு முக்கிய காரணியாகும். எனவே பயிர் செய்கைக்கு ஏற்று ஆனால் இதுவரை பயிரிடப்படாத நிலத்தை பயன்படுத்தும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முழு நாட்டையும் வலுவூட்ட அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். அதற்காக அரசு மற்றும் தனியார் துறையினர் மட்டுமன்றி அனைத்து சுயதொழில் செய்பவர்களுக்கும் பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கின்றோம். அதேபோல் தொழில் முயற்சியாளர்களை கொண்ட நாட்டை உருவாக்க நாமும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அதனுடன் அனைவரும் தொழில் கல்வியை பெற வேண்டும். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் முன்னேற்றுவதற்கும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். முன்பள்ளி ஆசிரியர்களை வலுவூட்டுவதற்காக லேசவியர் நிகழ்ச்சி திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளோம் என சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அனூப் பெஸ்குவல் குறிப்பிட்டுள்ளார். யானை மனித மோதலை தடுக்க தற்காலிக மின் வேலி திட்டங்களை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது.
யானை மனித மோதல் அதிகம் உள்ள கிராமங்கள் மற்றும் விளை நிலங்களை பாதுகாக்க தற்காலிக விவசாய மின்வேலி மற்றும் கிராம மின்வேலி என்ற இரண்டு மாதிரி திட்டங்களை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க தலைமையில் துறைசார் நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இது தொடர்பில் ஆராயப்பட்டது. யானை மனித மோதல்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த மோதல்களை கட்டுப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் மின்சார வேலிக்கு பதிலாக மோதல்கள் அதிகம் இடம்பெறும் மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் முன்னோடி திட்டமாக விவசாய நிலங்களை பாதுகாக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அறுவடை மேற்கொள்ளப்படும் சமயம் வரை மாத்திரம் உரிய விவசாய நிலங்களை பாதுகாக்க தற்காலிக விவசாய மின்வேலி அமைப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கிராமத்தை சுற்றி அமைக்கப்படவுள்ள மின்வேலிக்கான முன்னோடி திட்டம் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வன ஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குணதாச சமரசிங்க மற்றும் துறைசார் நிறுவனங்களின் தலைவர்கள், காட்டு யானைகள் மனித கட்டுப்பாட்டு குழுவின் உறுப்பினர்களான சுமித் பிலப்பிட்டிய மற்றும் பிருத்திவிராஜ் பெர்னாண்டோ ஆகியோர் பங்கேற்றனர். போருக்கு பின்னரான நிலைமைகள் தொடர்பில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகம் காலி மாவட்டத்தில் கருத்துக்களை பெற்றுள்ளது. இன பிரச்சினை மற்றும் போருக்கு பின்னரான நிலைமைகள் தொடர்பில் கருத்து பரிமாறவும் அது தொடர்பில் கவனம் செலுத்தும் முயற்சியாகவும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகம் காலி மாவட்டத்தில் கருத்துக்களை பெற்றுள்ளது. அண்மையில் காலி மாவட்ட செயலகத்தில் 3 கூட்டங்கள் மூலம் பல்வேறு தரப்பினரதும் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. அரசு அதிகாரிகள் முதல் கீழ்மட்ட அமைப்புகள் வரை பலதரப்பட்ட மக்கள் பங்கேற்ற கலந்துரையாடலில் கருத்துக்கள் பெறப்பட்டன. ஆணைக்குழுவின் முன்னேற்றம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்களின் விழிப்புணர்வை உறுதி செய்தல் தொடர்பில் அதிகாரிகளால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேல்நிக செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன, உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலக பணிப்பாளர் நாயகம் அசங்க குணவம்ச உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.